ஜெயிக்கட்டும், இன்னொருத்தர் மோதிரத்தை எடுக்காம விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் டேய், இந்த பாரா, அந்த மான் குட்டி குட்டி போட்டு, அந்த குட்டி இன்னொரு குட்டி போட்டு, அந்த குட்டியும் குட்டி போட்டுருச்சு. அதனால அதை நமக்கு வேணா, நீ மோதிரத்தை எடுக்கிற வழியை பாரு. இரியா, கிடைக்க வேண்டாமா? பத்தியா, என் மாப்பிள்ளதை மோதிரத்தை எடுத்தான். ஒரு வழியா மாப்பிள ஜெயிச்சிட்டாரு. பின்ன நான் சொன்னல, என் மாப்பிள தான் ஜெயிப்பானு. எல்லாம் நான் கொடுத்த ட்ரைனிங். மித்ரா, நான் ஜெயிக்கணும் தான் நீ விட்டு கொடுத்த. நீங்க எப்பவுமே ஜெயிக்கணுங்க, அதுதான் என்னோட ஆசை விருப்பம் எல்லாமே. மாப்பிள மாப்பிள பொண்டாட்டி ரொமாட்டிக்கா பார்த்தது போதுண்டா? இப்ப நீ என்ன பண்ற, மோதிரத்தை எடுத்து மித்ரா கையில போடு. மட்டும்தான் இருக்க போறோம். நீங்க வேணும்னா பாருங்களேன். டேய், இத பாரு, மித்ராவா சொல்லிட்டா, அப்புறம் என்ன, இனிமே ஆல்வேஸ் ஹாப்பி தான். எது எப்படியோ மாம் சார், மித்ரா பழைய மாதிரி ஏன் மித்ராவா என்கிட்ட வந்துட்டா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாம் சார். அதெல்லாம் அது அப்படியே போற வாக்கெல்லாம் நடக்குயா? சரி சரி மாம் சார், நீ இவ்வளவுலாம் ஏற்பாடு பண்ணிருக்க, பசிக்குதுன்னு வேற சொன்ன, நான் லஞ்சுக்கு தான் அரேஞ்ச் பண்றேன். டேய் இருடா, இவ்வளவு பண்ண எனக்கு இது பண்ண தெரியாதா? சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ உட்காந்து சாப்பிட்டா போதும். யோ மாம்ஸ், என்னையா பின்றியா? மீன் பிடிக்கிற வலையா? எல்லாத்தையும் நல்லா தான் பண்ற, ஆனா அந்த லொடலடன்னு பேசுற பத்தியா, அதுதான் பர்த்து, அது லொடலடாவாயமா? அது என்ன, நீங்க போய் சாப்பிட எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருங்க, நாங்க வந்துடுறோம். சரியா? சரி, நீங்களும் போங்க. மித்ர பசங்க, என்ன பண்றது? விக்ரம், என்ன நீ மம்மிய கூப்பிடாம சாப்பிட உட்கார்ந்துட்ட? மம்மி, நீ வரதானே போற, சாப்பிடாம இருக்க போற? விக்ரம், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்படியே அப்பன மாதிரி. சரி, நீங்க எல்லாருமே காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்திருப்பீங்க, இப்ப நீங்க எல்லாருமே ஒன்னா உட்காருங்க, நானும் மித்ரா உங்க எல்லாருக்குமே பரிமாறோம். ஐயோ சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், இதெல்லாம் எங்க டியூட்டி தான், நீங்க உட்காருங்க. அட, நாங்க ஒண்ணு இன்னைக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்களா இல்லங்க, எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஏதோ குழந்தைங்க எல்லாம் பிறந்திருக்கு. சோ நோ ஃபார்மாலிட்டிஸ், நீங்க எல்லாருமே உட்காருங்க, நாங்க உங்களுக்கு பரிமாறோம். சரியா? வினய் சொல்றதுதான் சரி, உங்களால தான் நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கோம். மாமா சொல்லுங்க. மாமா, ஏங்க நீங்க எல்லாம் உட்காருங்க, அங்க பாருங்க, ரெண்டு பேரும் பிஸியா வெட்டி நின்னு இருக்காங்க, அவங்க பரிமாறட்டும், நாம சாப்பிடலாம், உட்காருங்க. சரியா? உட்காருங்க, 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 எல்லாம் வாங்க. ஏங்க, நான் சாப்பிட கூடாதா? அடே என்ன சார், நீங்க மாப்ள ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் ஊட்டி விடணும், நீங்க சாப்பிட கூடாது.
என்ன சார் வெக்கமா? என் டாடிக்கெல்லாம் வெக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி என் மம்மிக்கு ஊட்டி விட்டுருக்காரு. அப்புறம் என்ன சார், நாங்கெல்லாம் இருக்கோம்னு பாக்குறீங்களா? ஊட்டி விடுங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட், அதனால முதல்ல பொண்ணை ஊட்டி வர சொல்லுங்க. மேடம் ஊட்டி விடுங்க. மேடம் சார் கேக்குறாங்களா? மேடம் ஊட்டி விடுங்க. மாம்சே இப்ப எப்படி ஊட்டி விடுறன்னு மட்டும் பாரு. பாக்குற நீ ஊட்டி குடுறீல கொடைக்கானல் குடுறியான்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். இருக்கும் தானியா? முன்னாடி இப்போ எதுக்கே அந்த புதுசா பூ எல்லாம் என்ன மாம்சம் இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயோ டே மாப்ள, நான் பண்றது எல்லாம் விடுறேன். உன் பிளாஷ்பேக்க கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சோதனை, எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி இன்னைக்கு தான் அப்படி வந்து புது வினையா ஃப்ரெஷ்ஷா நிக்கிறேன். அதே மாதிரி தான் மித்ரா, புது மித்ராவை வந்து நிற்கிறான். அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நடந்த கல்யாணமும் புது கல்யாணம். அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகிற ஃபர்ஸ்ட் டேட்டு புது ஃபர்ஸ்ட் டேட். இதை பாரு, வள வளான்னு பேசிட்டு இருக்காம புதுசாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா மாம்சு இதெல்லாம் சரி, ஆனால் இதுக்கெல்லாம் மித்ரா ஒத்துப்பாளையா? ஜாலியா மாதிரி பெட்ல பூ போட்டுருக்கேன். உங்களுக்காக போடல இதெல்லாம், நீங்க வேணாம் என் ரூமுக்கு வாங்க. ஏன்னா ஒரு படம் இருக்க போறேன், அதுக்கு சூப்பரா ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கதை உங்களுக்கு சொல்றேன், வரீங்களா? எனக்கும் செலவு மிச்சம். வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்
போயா மாப்ள என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். மித்து, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமனே தெரியல மித்து. ஏங்க? இல்ல மித்ரா, இத்தனை வருஷத்துல எத்தனையோ பிரச்சனைகள்லாம் கடந்து வந்து நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா. சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ, என்னங்க பேசுறீங்க? எதுக்கு இப்ப மன்னிப்பெல்லாம்? அதான் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? எல்லாம் சரியாயிடுச்சுதான். அதுக்காக நான் பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படின்னு பார்த்தா என் மேலயும் நிறைய தப்பு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாம பிடிவாதமா அடுத்தவங்களை நம்பணும். தீபிகால ஆரம்பிச்சு கார்த்திக் தன்சிகா வரைக்கும் மூணாவது மனுஷங்களால தான் நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டே இருந்துச்சு. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாத விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏதோ சரியில்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க, ஆனா அதை நம்ம கிட்ட சொல்றப்போ நம்ப மாட்டோம். நம்ம ஆதாரம் தான் தேடிக்கிட்டு இருப்போம். எனக்கு தெரியாததா இவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைப்போம். இது ரெண்டு பேரோட வாழ்க்கையும் தாங்க. இதுல ரெண்டு பேரோட பங்கும் இருக்குன்னு முடிவெடுத்து உரிமையும் சுதந்திரமும் இருக்குன்னு மறந்தே போயிடுறோம். இத்தனை வருஷத்துல நாம கத்துக்கிட்ட பாடம் ஒன்னே ஒண்ணுதான், மூணாவது மனுஷங்களுக்காக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் யாரு வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நாமளா தாங்க இருக்கணும். கண்டிப்பா மித்ரா. சரி, இப்ப ஏன் பழசையே பேசிக்கிட்டு இருக்கணும்? ஏதாவது நல்லதா பேசலாமே. மித்ரா, இந்த மாம்ச பத்தியா என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு? சின்ன பசங்க, அதனாலதான்
என் கதையோட மகிமை உங்களுக்கு தெரியல. யாரு? நாங்க சின்ன பசங்களா? உங்களதான் சொல்றேன். சரி விடுங்க, உங்க மாதிரி சின்ன பசங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், அதை சொல்லட்டா? வேணாமா? இப்ப என்ன, நாங்க எங்க தூங்கணும் அவ்வளவுதானே? நாங்க படுத்துக்கிறோம். வா விக்ரம். கதை வேணுமா? அதெல்லாம் வேணாம். குல்ஃபி. குல்ஃபியா? அது நீ தூங்க, குல்ஃபி மடி வரப்ப டிங்கி 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 மணி அடிச்சுட்டே வருவான், எந்திரிச்சு போய் வாங்கிக்கலாம். சரியா அருண் அங்கிள், சொல்லு. காலையில தான் ஐஸ்கிரீம் வரும், நைட் எப்படி ஐஸ்கிரீம் வரும்? அது நான் நைட் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க வாங்க, படுத்துங்க, பேசாம படுக்கணும், இல்லன்னா நான் கதை சொல்லுவேன். படுங்க படுங்க. என்ன என்ன, நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தூங்கிட்டீங்களா? இல்ல தங்கம், நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல மம்மி, எனக்கு அங்க தூக்கமே வரல. ஏண்டா மம்மி, நாங்களும் இங்கே படுத்துக்கவா? ஆமா மித்ராமா, எங்களுக்கு இந்த மாதிரி பூ போட்டு பெட்ல படுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே இங்க தாராளமா தூங்கிக்கலாம். நீங்க தூங்கு, நான் அந்த ரூம்ல போய் மாம்ஸ் கொடுத்து வைக்கிறேன். இங்கே தூங்கலாமே. அதுவா, இந்த கட்டில நாலு பேரா? அதுவும் இந்த பூ வாசத்துல உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால எப்படி மித்ர அமைதியா தூங்க முடியும்? எதுக்கு வம்பு, நான் மாம்ஸ் கூட வெளியே படுத்துக்கிறேன். பாய், குட் நைட். பாய், குட் நைட். குட் நைட். எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த மாம்ச கடைசியில் குழந்தைங்களை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. நீ நடனம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. லூசு மாம்ச. மாப்பிள்ள என்னடா ஏ ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்க? டேய், உன் டியூட்டி அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஐயோ மாம்ச, பாரு உன்னை சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன், நீங்க நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதான்னு கேட்குறேன். யோ ஏண்டா, நான் கொரட்டு விடுத்துங்கிறக்கும் உன் விஷயத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அம்மா, இந்த குழந்தைங்களா உங்க கூட தூங்க வைக்கிறேன்? இருக்காங்க இப்ப பாருங்க. கூட்டு சாத்தானுங்களா? மாப்பிள, நான் கொஞ்சம் கண்ணசந்த நேரத்தில் ஒரு ரூமுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ கண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாவியா, நம்ம குழந்தைங்க தானே, அங்கேயே தூங்கட்டும். டே குழந்தைங்களா அதுங்க, குட்டி சாத்தானுங்க, அவ்வளோ தூரம் நான் அது இதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். திரும்ப எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அங்கே வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் போய் கூட்டி வந்துடுறேன். நீர் வீடு மாம்சு, இன்னைக்கு என்ன உலகம் அழிஞ்சிட போகுது, பார்த்துக்கலாம்.
போங்க சார், நீங்க போய் நல்லா குறட்டையை கண்டினியூ பண்ணுங்க, போங்க. என்னடா நீ, அப்போ நீ எங்க இங்க வந்து தூங்க போறியா? இல்ல, பின்ன தெருல போய் தூங்க முடியும். யோ இம்ச படியா சார், நீ போய் போய் தூங்க. அட சொல்றல, போய் படியா. நீ வந்து படி. எங்க போனாலும் இப்படி விடாம துரத்துறானுங்க. டேய் மச்சா, போலீஸ் வரங்களா? வாடா வாடா. எங்க போய் பாருங்க சார், போய் பாருங்க சார், போய் பாக்கறோம் சார். நீங்க அந்த பக்கம் போய் சேருங்க. ஓகே சார். அவங்க எங்க போனாலும் விட கூடாது. சரி மச்சான், போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது. டேய், போலீஸ் கிட்ட மாட்டிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிலருக்கு அவ்வளவு காசு கொடுத்து தப்பிச்சிருக்கோம்? எதுக்கு வெளிய வந்தமோ அந்த வேலைய முடிச்சாகணும்டா. டேய் புரியலையா? மித்ராவை பழி வாங்கணும், பழி வாங்கி ஆகணும்.